விடுதலை புலிகள் பிரபாகரன் கொடுத்ததாக சீமான் சொன்ன இட்லி கதை. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அடிக்கடி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சும் பேச்சு கருத்துக்கள் சர்ச்சைக்கு ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஒரு இட்லி குறித்த கருத்து ட்ரெண்டாகி வருகிறது. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியல் பேச்சுக்கள் சர்ச்சையாக, அதே சமயம் அதைவிட அதிக ட்ரெண்டிங் ஆனது என்றால் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை அவர் சந்தித்து குறித்தது. செல்லும் செய்திகளில் இதற்கு முன்னர் ஆமைக்கறி சாப்பிட்டது, அரிசி கப்பலை சுட்டது என அவர்கள் பேச்சு பல சம்பவங்களில் சர்ச்சையான நிலையில் தற்போது கறி இட்லி கருத்து வைரலாகி வருகிறது. யூடியூப் சேனலில் சீமான் அளித்த பேட்டியில் பிரபாகரனை சந்தித்து சென்றபோது அவர் இட்லி அளித்ததாகவும் அதை பிளந்து பார்க்கும்போது உள்ளே கறி இருந்ததாகவும் கூறியுள்ளனர். அவரது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. அவரது விமர்சனம் பலர் சீமானை பிரபாகரனை சந்தித்தது குறித்து எப்போது பேசினாலும் உணவு குறித்தே பேசுகிறார் எனவும் அவர் சொன்ன இட்லி குறித்ததும் கிண்டல் செய்யும் வருகின்றன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். சொன்னது உண்மை எனவும் இலங்கையில் இட்லிக்குள் கறி மசாலா வைத்து சமையல் முறை உள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளனர். கீமா இட்லி என்றழைக்கப்படும் இந்த இட்லி செய்வது குறித்து வீடியோவும் பரவலாக ஷேர் செய்து வருகின்றன. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவரது பதிவான கீமா இட்லி கதையும் மற்றும் கீமா இட்லியும் யூடியூப்பில் ட்ரெண்டிங்காகி வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது A1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுடன் சேர்ந்து வரும் பெல் ஐக்கானும் கிளிக் செய்து நம்மளோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.